ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எண்ணங்கள்ல மிக மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை ஆடி மாதத்தின் கடைசி நாள் அதாவது வியாழக்கிழமையோடு இந்த நாள் முடிகின்றது ஆடி மாதத்துல நீங்க என்னதான் வழிபாடு செய்தாலும் நாளைக்கு ஒரு நாள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் நீங்க செய்தீங்கன்னா வராத பணம் கூட உங்களுடைய வீடு தேடி வரும் பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பொருளை பீரோ உள்ள நீங்க வைக்கணும் அந்த பொருளை எந்த நேரத்துல வைக்கணும் ஏன் அந்த பொருள் மட்டும் வைக்கணும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க அப்பொழுதுதான் இது உங்களுக்கு பயனளிக்க கூடியதாகவே இருக்கும் தெய்வீக எண்ணங்கள் சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக வியாழக்கிழமை இருக்கின்றது இந்த ஆடி மாதத்தின் கடைசி நாள் வியாழக்கிழமையோடு முடிகின்றது பெருமாளை நீங்க வழிபாடு செய்வீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் பரிபூரணமாக கிடைக்கும் இதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில ஏதாவது பண கஷ்டம் இருந்ததுன்னா அது விலகி பணவரவு ஏற்படும் அப்படின்றது நம்பிக்கை அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் ஒரு உகந்த நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா அது வியாழக்கிழமைதான் இந்த நாள்ல நீங்க விரதம் இருந்தாலும் சரி பல விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம் வாரத்துல ஏழு நாட்கள்ல வியாழக்கிழமை பிரகஸ்பதி குரு பகவான் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள்னே சொல்லலாம் வியாழக்கிழமை விரதத்தை நீங்க சரியான முறையில அனுஷ்டச்சிங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் சிலர் என்னதான் நான் வியாபாரம் செய்தாலும் சரி வேலை செய்தாலும் சரி குடும்பத்துல கஷ்டமாவே இருக்கு பணம் வரவே வர மாட்டேங்குது வருமானம் குறைந்து கொண்டே போகின்றது பொருளாதார நெருக்கடி ஏற்படுகின்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்குவதற்காக வியாழக்கிழமையில நீங்க குரு பகவானை வழிபாடு செய்யலாம் குரு பகவானுக்கு விரதமும் இருக்கலாம் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையும் நல்ல விதமாக அமையும் குழந்தை பாக்கியமும் ஏற்படும் பொருளாதார நெருக்கடியில சிக்கிட்டு இருக்கவங்க கடன் பிரச்சனையில சிக்கி மீள முடியாம தவிக்கிறவங்க குரு பகவானுடைய அருளை வேண்டி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யணும் எப்படி பண்ணனும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வியாழக்கிழமை நாளைக்கு ஆடி மாதத்தின் கடைசி நாளோடு வருகின்றது அம்மன் வழிபாடு இவ்வளவு நாள் நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா நாளைக்கு தவறாமல் செய்யுங்க அதே மாதிரி நீங்க பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யணும் இதற்கு ஏதாவது ஒரு நெய்வேதியம் பூஜை அறையில செய்து வைங்க சர்க்கரையினால் ஆன நெய்வேதியம் செய்து வைக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது குரு பகவானுக்கு பிடித்த மஞ்சள் நிற பலகாரம் எதுவாக இருந்தாலும் செய்து வைத்து அதை நீங்க பிரசாதமாக மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மங்களகரமான யோகம் ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும் குரு ஹோரையில் சில பூஜைகளை நீங்க செய்யணும் முக்கியமாக இரவு நேரத்திலையும் நீங்க பண்ணலாம் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க செய்யுங்க அது என்ன அப்படின்றத பாத்துடலாம் நீங்க வியாழக்கிழமை கோவிலுக்கு போனீங்கன்னா பொதுவாகவே சொல்றேன் கோவிலுக்கு போயிட்டு வரும் பொழுது அங்கு இருக்கின்ற சுமங்கலி பெண்களுக்கு அம்மனுக்கு உகந்த மஞ்சள் கிழங்க தானமாக வாங்கி கொடுங்க நீங்க சுமங்கலி பெண்களுக்கும் கொடுக்கலாம் அம்பாளுக்கும் கொடுக்கலாம் எந்த அம்மன் இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சள் கிழங்கு தானமா வாங்கி கொடுங்க மஞ்சள் நிற வஸ்திரத்தை வியாழக்கிழமை நாளைக்கு அம்மனுக்கு படைத்து வீட்டிலையும் வழிபாடு செய்யலாம் ஏன்னா ஆடி மாதத்தின் கடைசி நாள் அப்படின்றதுனால குரு குரையில நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க சுத்தமான பசுனை மஞ்சள் நிறத்துல இருக்கும் உங்களுக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனை நீங்கி பொருளாதார வளம் அதிகரிக்கணும்னா வியாழக்கிழமையில நீங்க குரு பகவானுக்கு குரு ஹோரையில நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் உங்களுடைய கேலண்டர்ல பார்த்தா தெரியும் ஹோரை எப்பொழுது வருகின்றது அப்படின்னு அது உங்களுக்கு தெரியும் மத்திய வேலையில ஒரு மணிலிருந்து இரண்டு மணி இரவு நேரத்துல எட்டு மணில இருந்து ஒன்பது மணி இந்த குரு ஹோரையில வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி உங்களுக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கணும் நிறைய வருமானம் வரணும்னா இந்த நெய் தீபத்தை நீங்க ஏத்தலாம் சரி செல்வ வளம் பெருகுவதற்கு எந்த ஒரு பொருளை நம்ம பீரோவில் வைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் நான் சொன்ன இந்த குரு குறையில ஒரு விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சள் அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் மளிகை கடைகள்லையுமே இது கிடைக்கும் உங்க ஜாதகத்துல ஏதாவது குரு கிரக தோஷம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க விரலி மஞ்சள் நீங்க என்ன பண்ணுங்க பூஜை அறையில வைத்து விளக்கேற்றி வழிபாடு எல்லாமே செய்ததற்கு அப்புறமா இரவு நேரம் ஒரு எட்டரை மணிக்காக ஒரே ஒரு விரலி மஞ்சளை எடுத்துக்கோங்க இதை நீங்க பீரோவுல பணம் வைக்கிற இடத்துல நீங்க வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கின்ற மஞ்சள்ல வந்து பாத்தீங்கன்னா விரலி மஞ்சள் மகாலட்சுமி தாயாரே அந்த இடத்துல குடிக்கொள்வாள் அப்படின்றது ஐதீகம் அதுலயும் குரு பகவானுக்கு உரிய இந்த மஞ்சள் நிற பொருளான மஞ்சளை நீங்க வைக்கும் பொழுது அவருடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் இத வீடுகள்ல மட்டும் இல்ல தொழில் செய்யற இடம் வியாபாரம் செய்யற இடம் இந்த இடத்துல எல்லாமே நீங்க வச்சீங்கன்னா உங்களுடைய செல்வ வளம் பெருகும் நீங்க வியாபாரம் செய்யற இடத்துல வைக்கிறதா இருந்தா உங்களுடைய பணம் விற்கிற இடத்துல வைங்க சில பேர் கல்லா பெட்டியில பணம் விற்பீங்க அங்க வைங்க வீடுகள்ல வைக்கிறதா இருந்தா குரு குருஹொரையில வைங்க கேலண்டரை பாருங்க குரு ஹோரை எப்பொழுது வருகின்றது அப்படின்னு பாருங்க அந்த நேரத்துல இந்த மாதிரி விரலை மஞ்சளை பணம் விற்கிற இடத்துல விற்கும் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் திரும்பவும் இதை எப்பொழுது மாற்றலாம்னு பாத்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு வியாழக்கிழமை மாற்றுங்க அப்படி இல்லைன்னா வாரந்தோறும் வருகின்ற வியாழக்கிழமையில இதை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க ஒரு செடியில் போட்டுட்டு திரும்பவும் புதிய விரலி மஞ்சள் வாங்கி அதை வேங்க உங்களுடைய பணப்பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை பெறலாம் பணம் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் தாராளமாக கிடைக்கும் சில விஷயங்கள் நான் சொன்னதை இதனுடன் சேர்த்து செய்யுங்க அப்பொழுது பலன் நிச்சயம் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீகேனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்